good to be bad. பார்க்க போகிற லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் டென் பெஸ்ட் கார்ட் டாக்ஸ் ஆஃப் 2020. அதுவும் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்க்க போகிறோம். இந்த டாக் பிரீட்ஸ் எல்லாமே ஷோ பிரீட்ஸாக இருக்கவே கூடாது, பெட் குவாலிட்டியாக தான் இருக்கணும். பெட் குவாலிட்டி தான் எப்போதுமே சூப்பர் ஃபார் கார்டிங். ஷோ குவாலிட்டி மட்டமாகவும் அதோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் மட்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த டாக்ஸ் எல்லாமே 2 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே நல்லா சோஷியலைஸ் பண்ணணும். சோஷியலைஸ்னால் மற்ற டாக்ஸ் அண்ட் மற்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும். வர இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு சூட்டபிளே ஆகாது. இந்த டாக்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோஷியலைசேஷன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா வெறி பிடிக்கிற சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 5-star தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th place இருக்கிற டாக் ப்ரீட் அகிட்டா இனோ. அகிட்டால நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் ஜாப்பனீஸ், அமெரிக்கன் அகிட்டா, இது போன்ற நிறைய வகைகள் இருக்குது. அகிட்டா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாக். அகிட்டா இனுவை 2-8 மாதத்துக்குள்ள மற்ற பீப்புள் அண்ட் பெட்ஸோட சோஷியலைஸ் பண்ணணும். இது ஈஸி டு ட்ரெயின் அண்ட் ஒபீடியண்டான டாக் கூட. ஆனால் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அப்பப்போ வெறி பிடிக்கிற சான்சஸ் இருக்கு. வேற லெவல் சூட்டபிள் ஃபார் கார்டிங். இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லினால இது கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கூட வளர்த்தலாம். அகிட்டா இனோ வந்து ஓனர்ஸ்க்கு ரொம்ப நன்றி உள்ள டாகாகவும் நல்ல அஃபெக்ஷனேட்டடான டாகாகவும் இருக்கும். வேற ஓனர்ஸ் கூட மட்டும் பழகிற டாக் ப்ரீட் அகிட்டா இனோ. நைன்த் பிளேஸில் இருக்கிற டாக் ப்ரீட் வேறு யாரும் இல்லை, டாபர்மேன் பின்ச்சர் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாபர்மேன் பின்ச்சரோட கார்டிங் லெவல். டாபர்மேன்ஸ்லேயே 2 வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, யூரோப்பியன் டாபர்மேன் அண்ட் அமெரிக்கன் டாபர்மேன். எப்போதுமே கார்டிங்க்கு பெஸ்ட்டு யூரோப்பியன் டாபர்மேன் தான். இது நல்ல ஒபீடியண்ட்டான டாக் அண்ட் கிட்ஸ் மற்றும் ஓல்டு பீப்புள் வளர்க்கக்கூடிய டாக் ப்ரீட் இது தான். இதோட கார்டிங் லெவல் சொல்லவே வேண்டாம், பின்னி தூள் கிளப்பிடும். ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் முன்னாடி டாபர்மேன் வளர்த்துருக்கோம். அது வந்து எப்போதுமே ஃபேமிலி கூட மட்டும்தான் அஃபெக்ஷனேட்டடாக இருக்கும். வேறு யாரும் வந்தால் கொலைக்கும் இல்லைன்னா கடிக்கும், அதுக்கு வேலையே அதுதான். மற்றவங்களை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்கிற டாகு இந்த டாபர்மேன் பின்ச்சர். இது என் கூட அக்கமா என்னோட சிஸ்டர் கூட நல்லா பழகும், அஃபெக்ஷனேட்டடாக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் அல்லது ஒரு திருட்டு நடக்கிற பிளேஸில் இருந்தீங்கன்னா இதை நம்பி வாழலாம். இது ஒரு வீட்டு செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். இது கூட கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வளர்க்கலாம். கிட்ஸ் கூட நல்லா பழகிற டாக் ப்ரீட் டாபர்மேன் பின்ச்சர். 8th place இருக்கிற டாக் ப்ரீடு ரோடீஷியன் ரிஜ்பேக். இந்த டாக் ரோடீஷியா முன்னாடி காலத்துல லயன் டாக்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா இது சிங்கம் வந்தாலே சிங்கிளா சமாளிக்கிற டாக் ப்ரீடு ரோடீஷியன் ரிஜ்பேக். இதை வளர்க்குற ஓனர்ஸ் கூட லாயலா இருக்கிற டாக் ப்ரீடு இது. இதை ஈஸியா ட்ரெயின் பண்ணிடவே முடியாது, பேஷன்ஸ் இருக்கிற ட்ரெயினரால தான் ட்ரெயின் பண்ண முடியும். அப்படி உங்ககிட்ட பேஷன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சூட்டபிளான டாக் இது கிடையாது. இதால 20-30 மீட்டர் வரைக்கும் நடக்கிற அதிர்வுகளை சென்ஸ் பண்ண முடியும். சிங்கத்தையே கொள்ளுற டாகு திருடன என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நைட்டு திருட வந்தா அவ்வளவுதான், க்ளோஸ். செவன்த் பிளேஸில் இருக்கிற டாகு ஜிஎஸ்டி, அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த ப்ரீடோட முக்கியமான கேரக்டர் என்னன்னு தெரியுமா? அட்டாக் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு தேவையில்லாமல் கடிக்காது.
உலகத்திலேயே அதிகமா விரும்பப்படுற டாக்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது இதுதான். படிப்படியா போலீஸ் ஆர்மியில ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனில ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்த டாக் பிரீட் இதுதான். கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டேலே கத்துக்கும். கார்டிங்னாலே எல்லார் வீட்லயும் இருக்கிற டாக் பிரீடு ஜிஎஸ்டி தான். நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு ஆல்ரவுண்டர் டாக். வேலன் வந்துட்டா வெள்ளக்காரனே மிஞ்சிருவான் இந்த ஜிஎஸ்டி. சிக்ஸ்த் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராட்வைலர். ராட்வைலர் பத்தி சொல்லவே வேண்டாம். வெறித்தனமா கார்டிங் பண்றவரு இவரு. ராட்டி ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாக், அதாவது ஒரு மாஸ்டர் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஒரு மாஸ்டர் சாப்பாடு போட்டு ஒரு மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துலாம் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜெர்மன் ஷெப்பர்டோட ஒருத்தர் வளர்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆபத்து, அதாவது அஞ்சு பேர் வந்து அவரை கில் பண்ண வராங்க. அப்ப ஜெர்மன் ஷெப்பர்டு என்ன பண்ணும் தெரியுமா, ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி ஓடு ஓடுன்னு வார்டு வரட்டும். ஆனா நம்ம ராட்வைலர் அப்படி கிடையாது. ராட்வேலர் வளர்த்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு டெரிட்டரிய பவுன் பண்ணிட்டு அந்த அஞ்சு திருடனையும் டார்கெட் பண்ணி அஞ்சு பேரையும் வெறித்தனமா கடிக்கிறது தான் ராட்வேலர். சோ முன்னாடி காலத்துல ஜெர்மனில இந்த ராட்வேலர் தான் மீட்டர் இருக்கிற கேஜ அதை இழுத்துட்டு போகும். மீட் செல் பண்ணிட்டு வர காசை ஒரு பேக்ல போட்டு ராட்டியோட கழுத்துல கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அப்பனா பாருங்க இந்த ராட்வைலர் எவ்வளவு பெரிய ஸ்பெஷலான டாக் பிரீடுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 1 இன்னைக்கு, பார்ட் 2 நாளைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். பாய்.